Hi, ma'am. This is Krishnan here. Okay, I'm welcoming you for Coffee with Krishnan show. Okay. First to introduce me, I am a chartered accountant practicing, and I'm also a passionate teacher. And this series of video is to enlighten நம்ம பசங்கள வந்துட்டு what is articleship அப்படின்னு சொல்லிட்டு and I am focusing only for Tamil Nadu students. Okay. So in the show வந்துட்டு basically it will be in Tamil but we can use English onnu prachana kedaiyadhu andha mari okay so ena nariya north indians la vandu avanga indha mari nariya pandranga but namma pasangalukku dhaan edhume irukiradilla basically ellame hindi la irukku english la kuda irukiradilla na actually english la pannalam nanachen but first konja naal tamil la pannittu adukapram english exactly so that no it will get a mass gathering indra mari Okay. இதோட ஐடியா என்னன்னா லைக் இந்த ஷோஸோட ஐடியா பேசிக் ஐடியா வந்துட்டு இந்த ஆர்டிகல்ஷிப்பை என்கரேஜ் பண்றது பிளஸ் ரெண்டாவது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஃபார்ம் பத்தி எதுவுமே தெரிய போறது இல்ல ஆர் ஃபார்ம் பத்தி கூட எனக்கு தெரிய தேவையில்ல அட்லீஸ்ட் நான் யார்கிட்ட ஒர்க் பண்ண போறேன் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருந்ததுன்னா அவங்க எப்படி பேசுவாங்க அவங்க எப்படி அவங்களோட ஆட்டிடியூட் இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா அட்லீஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு தே வில் ஃபைண்ட் லிட்டில் பெனிஃபிஷியல் நான் நினைக்கிறேன் ஏன்னா எதுவுமே தெரியாத ஒருத்தர் கூட தான் நம்ம 3 வருஷம் டிராவல் பண்ண போறோம் அவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியும் ஆனா நமக்கு அவங்களை பத்தி ஒண்ணுமே தெரிய போறது இல்ல அண்ட் as per ethics we should not disclose the firm's name yes okay because we are in public forum we should not disclose actually இது சொல்றது வந்து solicitation of clients காக தான் அது சொல்றது பட் இருந்தாலும் நம்ம இதுக்கு இதனால நம்ம clients வர போறது கிடையாது நம்ம இருந்தாலும் we are not going to discuss the firm's nameன்ற மாதிரி we are keeping it so ma'am உங்கள பத்தி சொல்லுங்க okay so என் name வந்து ஆர்த்தி நாங்க வந்து ஒரு ஆடிட் ஃபார்ம் ரன் பண்றோம் அசோக் நகர்ல சோ ஆடிட் ஃபார்ம்னா இட்ஸ் நாட் ஒன்லி ஆடிட் ஃபார்ம் சோ வி ரன் அலாங் வித் தி கன்சல்டன்சி ஃபார்ம் சோ ஏன் கன்சல்டன்சி ஆட் பண்ணிருக்கோம் அப்படினா உங்களுக்கே தெரியும் எல்லா வர்க்குமே ஆடிட் ஃபார்ம்ல பண்ண முடியாது நம்மளால சோ கன்சல்டன்சி ஃபார்ம்னு ஒன்னு நேம் வெச்சாதான் we can do other works like apart from audit tax audit or bank auditலாம் தவிர நம்ம மத்ததெல்லாம் பண்ணலாம் like licensing புக் கீப்பிங் ஸோ எல்லாமே பண்ணணுன்ற ஒரே எய்ம்காக தான் நாங்கள் ரெண்டுமே மர்ஜ் பண்ணி ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகே டன் ஸோ வி ஆர் அ ஃபார்ம் ஆஃப் யங் சார்ட்டர் அக்கவுண்டன்ஸ் ஓகே மேம் நீங்க எப்போ சிஏ முடிச்சீங்க எந்த ஏஜ்ல முடிச்சீங்க நான் 2012ல முடிச்சிட்டேன் ஸோ நான் வந்து 25 இயர்ஸ்ல முடிச்சிட்டேன் தைரியம் வராது சோ அந்த தைரியம் எல்லாருக்கும் வரணும்ன்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் நாங்க ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் லெவல் கொடுக்கணும் பசங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் நாங்க ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணது சோ நான் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஐ ஒர்க்ட் இன் அ பிக் ஃபோர் பிக் ஃபோர்ல ஒர்க் பண்ணிட்டு ஐ ஒர்க்ட் இன் ஈவன் அ மீடியம் மிட் சைஸ் ஃபார்ம் சோ 2-3 வருஷத்துக்கு கழிச்சு தான் ஐ கெயின் தி கான்பிடன்ஸ் லெவல் டு ஸ்டார்ட் அ ஃபார்ம் சோ இப்போ ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிட்டு 5 இயர்ஸ் ஆயிருக்கு சோ 5 இயர்ஸ் வந்து வி ஆர் டூயிங் இட் வெல் சோ இப்போ வந்து நிறைய பசங்களை வந்து எஜுகேட் பண்ணனும் நிறைய ட்ரெயின் பண்ணனும் அந்த ஒரு இன்டென்ஷன்ல தான் வந்து நாங்க ஃபார்ம் ரன் பண்றோம் உங்க உங்க ஃபேமிலில யாராவது சார்ட்டர் அக்கவுண்டன்ட் இருக்காங்களா உங்களோட அப்பா அம்மா இல்ல என்னோட ஃபேமிலி வந்து சார்ட்டர் அக்கவுண்டன்ட்ஸ் வந்து ரிலேட்டிவ்ஸ்ல இருக்காங்க பட் க்ளோஸா அப்பா அம்மா பிரதர் சிஸ்டர்ஸ் யாருமே சார்ட்டர் அக்கவுண்டன்ட் கிடையாது இங்க வந்து ரெண்டு क्वेश्चन ஒன்னு வந்துட்டு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்ல ஆமா बिकॉज எனக்கும் கிடையாது நான் பிராக்டீஸ் ஆரம்பிக்கும் போது எனக்கும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்ல ரெண்டாவது வந்துட்டு being a woman தனியா entrepreneurship ஆரம்பிக்கிறது little difficult இது ஈஸி நான் வந்து என்ன சார் இது boys girls difference பண்றீங்களே ladies அப்படி சொல்லல நான் சொசைட்டில இருக்கிற practical scenario சொல்றேன் ஏன்னா ஒரு கல்யாணம் பண்ணி போக போறவங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது ஆனா நான் passionate-ஆ இருக்கேன் இப்ப employment-னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஈஸியா மாத்திக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனா நம்ம வந்து ஒரு practice ஆரம்பிச்சுட்டா விட்டுட்டு போக முடியாது நம்மளை நம்பி clients வந்துருவாங்க இந்த மாதிரி நிறைய issues இருக்கும் இப்போ இதெல்லாம் நீங்க எப்படி என்ன ஃபேஸ் பண்ணீங்க சி நான் வந்து இத வந்துட்டு ஒரு சாவலிஸ்டிக்கா கேட்கல மேல் சாவலிஸ்ட் அந்த மாதிரிலாம் கேட்கல நீங்க யூ ஷுட் பி அன் எக்ஸாம்பிள் ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் பீப்புள் பிகாஸ் ஐ கேன் சி மெனி மென் பிராக்டிசிங் ஓகே நிறைய சார்ட்டர் அக்கவுண்டன்ட்ஸ் மென்னா இருக்காங்க ஆனா அவங்களோட பொண்ணுங்க அதாவது என்னோட பாஸோட பொண்ணு பிராக்டிஸ் பண்ண வந்துடும் பட் எந்த பேக்ரவுண்டுமே இல்லாம ஒரு பொண்ணு வந்துட்டு பிராக்டிஸ் பண்ண வர்றது நீங்க என்ன ஃபேஸ் பண்ணீங்க எப்படி அந்த தைரியம் வந்துச்சு
ஓகே சோ எனக்கு பேசிக்கலி பாத்தீங்கன்னா என்னோட அப்பா வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணாரு சிஏ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீ இஸ் நாட் அ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், பட் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து சிஏ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் அவர் கொடுத்தாரு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் ஒன்று இருந்தது. பிளஸ் வந்து என்னதான் கல்யாணம் ஆகி போனாலுமே வந்து ஐ வாஸ் ஃபர்ம் தட் நான் வந்து சிஏ பண்ண முடிச்சா எதர் ஐ ஷுட் ஒர்க் ஆர் ஐ ஷுட் கோ ஃபார் அ ப்ராக்டிஸ், சும்மா வீட்டில் இருக்கக்கூடாதுன்றது இப்போ எல்லா பொண்ணுங்களே அப்படிதான் இருக்காங்க. இருந்தாலும் ஐ வாஸ் வெரி ஃபர்ம். ஸோ இப்போ லக்கிலி என்னன்னா என்னோட ஹஸ்பண்டோ வந்து ஹீஸ் அ சிஏ இன்டர், இதன் கம்ப்ளீட் சிஏ, ஹீஸ் அ சிஏ இன்டர். ஸோ வி ஸ்டார்டட் தி ஃபார்ம் டுகெதர் ஒன்லி. ஸோ அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர். ஸோ ஈவன் இஃப் யுவர் ஹஸ்பண்டோ இல்லாட்டி பார்ட்னரோ யாருமே சப்போர்ட்டா இல்லைன்னா கூட எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த பொண்ணு யார் சிஏ முடிக்கிறாங்களோ ஷீ ஷுட் பி ஃபர்ம். அதாவது இந்த மாதிரி நம்ம வந்து சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும், பசங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் மைண்ட்ல இருக்கும். சும்மா சிஏ பாஸ் பண்ணிட்டு நான் வீட்டில் உட்காந்துப்பேன் அப்படின்னா யூஸ் கிடையாது. ஏன்னா சிஏ பாஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் சொசைட்டிக்குன்ற ஒரு இன்டென்ஷன் மைண்ட்ல இருக்கணும். ஸோ அந்த ஒரு இது வந்து எனக்கு எப்பவுமே இருக்கு. ஸோ அந்த ஆட்டிடியூட் இருக்கணும். ஆட்டிடியூட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஏ பாஸ் பண்றதை விட நமக்கு அந்த ஆட்டிடியூட் வேணும். ஸோ அந்த ஆட்டிடியூட் வச்சுதான் நான் இப்போ ஸ்டில் கண்டினியூ பண்றேன். ஸோ இப்போ ஆக்சுவலி நான் வந்து மெட்டர்னிட்டி லீவ்ல தான் இருக்கேன். இருந்தாலுமே வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஒர்க் ஃபார் மை ஃபர்ம். இப்போ கூட எனக்கு அந்த மைண்ட்ல வந்து பின்னாடி இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ ஃபேமிலியும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஒர்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்ற இது வந்து நமக்கு மைண்ட்ல எப்பவும் இருக்கணும். அப்படி இருந்தா தாராளமா வரலாம். அதுதான் ஓகே. சோ ஸ்டார்ட் பண்ண உடனே, பிராக்டீஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே வாட் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்டிஸ் யூ ஃபேஸ்ட்? ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பயமா இருந்தது எனக்கு. என்னன்னா வந்து வி டிட்ன்ட் ஹேவ் எனி ஃபண்ட்ஸ் வித் அஸ். ஸோ ஃபண்ட் வந்து நம்ம வந்து ஆப்வியஸ்லி தெரியும், நம்ம ஆல்ரெடி ஏர்ன் பண்ண சேலரி கொஞ்சம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஒரு ஃபர்ம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேருந்து ஆஃபீஸ் ரெண்ட் கொடுக்கணும், பசங்களுக்கு சேலரி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய செலவு இருக்கும், நிறைய ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலி பயம் இருந்தது என்ன பண்ண போறோம்ட்டு. ஆனால் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு அந்த என்ன சொல்றது, இது மாதிரி எப்படியாவது நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருந்ததுனால நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ரெண்டு மூணு கிளைண்ட்ஸ் வந்து பேக்ரவுண்ட் வச்சுட்டு வி ஸ்டார்டட். ஸோ அவங்க எப்படி இருந்ததுன்னா ரெஃபரன்ஸ், நமக்கு நிறைய ரெஃபரன்ஸ் வழியாக நிறைய கிளைண்ட்ஸ் வந்தது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சர்வீஸ் கொடுக்குறோன்றதா இருக்கு. இஃப் யூ ஆர் ப்ரொவைடிங் அ வேல்யூபிள் சர்வீஸ்னா கண்டிப்பாக அந்த கிளைண்ட் ஹாப்பி ஆனால் ஹீஸ் கோயிங் டு ரெஃபர் அனதர் கிளைண்ட். ஸோ ரெஃபரன்ஸ் வழியாக நீங்கள் டெவலப் ஆகி டெவலப் ஆகி ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 or 2 இயர்ஸில் வந்து வி ஹேட் அ டீசென்ட் லெவல் ஆஃப் கிளைண்ட்ஸ். ஸோ 1-2 இயர்ஸில் வந்து நாங்கள் நல்லா கிளைண்ட்ஸ் பேக்ரவுண்ட் செட் பண்ணதுக்கப்புறம் தென் வி காட் தி கான்ஃபிடன்ஸ் லெவல் டு ரன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து முடியல, என்னால் வந்து ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் கூட வந்து பே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு 1-2 இயர்ஸில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பட் தேர் க்ளோசிங் இட். ஏன்னா வந்து தேர் கம்பேரிங் தெம்செல்ஸ் வித் தி அதர் ஃபார்ம்ஸ். ஸோ அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது எடுத்தோமே. ஏன்னா நம்மளோட ஃபார்ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்னொரு ஃபார்ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கும், சில பேருக்கு அப்பா காசு தருவாங்க, ஃபேமிலி காசு தருவாங்க. ஸோ எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஈவன் இஃப் யூர் நாட் ஹேவிங் சஃபிஷியன்ட் மணி இருந்தாலுமே உங்களுக்கு அந்த ஸ்டஃப் இருக்குது அப்படின்னா யூ கேன் ரன் தி ஷோ. அதுதான். ஸோ மெயினாக வந்து நமக்கு அந்த ஸ்டஃப் தான் மேட்டர்ஸ். ஓகே, இப்போ உங்கள் ஃபார்மில் வந்துட்டு ஒரு பொண்ணோ பையனோ ஜாயின் பண்ணணும்னா, ஓகே ஆர்டிகல்ஷிப்புக்கு நீங்கள் என்ன மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் வச்சுருக்கீங்க? ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இப்போ 5 இயர்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் ஃபர்ம் ஸ்டார்ட் பண்ணி. இனிஷியலி 1-2 இயர்ஸில் வந்து விடன் டேக் ஆர்டிகல்ஸ். ஏன்னா வந்து எனக்கு எடுத்தோன்னே வந்து ஒரு ஆர்டிக்கலோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பலன்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் நமக்கு கொஞ்சம் டீசெண்டாக கிளைண்ட் எல்லாம் வந்து செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3rd இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் 3rd இயர்லேருந்து தான் எடுக்க ஆரம்பித்தோம். அது வரைக்கும் வி ஹேட் ஒன்லி ஸ்டாஃப், அக்கௌண்டிங் ஸ்டாஃப் மாதிரி தான் வச்சுருந்தோம். ஸோ 3rd இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் டெஸ்ட் வைப்போம் டு டெஸ்ட் தேர் பேசிக்ஸ், அதாவது அக்கௌண்டிங் பேசிக்ஸ், டேக்ஸ் பேசிக்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வி வில் ஹாவ் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ செகண்டு. ஸோ பேசிக்காக 2 தான் 3லாம் கிடையாது, 3 ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது. 1 ரிட்டர்ன் டெஸ்ட், செகண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. லைக் எந்த ஏரியாஸில் க்வெஸ்சன்ஸ் கேட்குறீங்க? மெயினாக அக்கௌண்ட்ஸ் தான். அதாவது நம்ம இப்போ வந்து இப்போ பேசிக்ஸே நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. இப்போ பேசிக் அக்கௌண்டிங் ரூல்ஸ் இருக்கு இல்லை, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட்டே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி பேசிக் அக்கௌண்டிங் ரூல்ஸே. ஸோ அதில் வந்து லைக் எது வந்து இப்போ இந்த மாதிரி எது வந்து டெபிட் பண்ணும், எது கிரெடிட் பண்ணும், லைக் எந்த மாதிரி ப்ரொவிஷன் என்ட்ரிஸ் போடணும், எந்த மாதிரி பேட் டெட்ஸ் என்ட்ரிஸ் போடணும், ஸோ அந்த மாதிரிலாம் கேட்போம். அது தவிர இந்த மாதிரி ஜிஎஸ்டிலாம் இப்போ வருது இல்லையா, ஜிஎஸ்டியோட ரேட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் டிடிஎஸோட ரேட்ஸ் என்ன, ஸோ அந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாத்துலேயுமே, டேக்ஸில் பேசிக்ஸ்,
அக்கவுண்ட்ஸ்ல பேசிக்ஸ் ஸோ அக்கௌண்டிங் என்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு பார்ப்போம். பர்ச்சேஸ் என்ட்ரி சேல் என்ட்ரி நிறைய பேர் இப்போ தப்பு பண்ணுறாங்க, கிரெடிட் நோட் டெபிட் நோட் ஸோ அந்த மாதிரிலாம். ஸோ பேசிக் அக்கௌண்ட்ஸ் பேசிக் டேக்ஸ் இதை தான் டெஸ்ட் பண்ணுவோம் மெயினாக. ஸோ இதை டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ் இருக்காங்க மேம் நம்ம ஃபார்ம்ல. இப்போ எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் வந்து ஐ கேன் டேக் ஒன்லி 3 ஆர்டிகல்ஸ் மாதிரி இருக்கு ரூல்ஸ் படி. ஸோ இப்போ ரெண்டு பேர் பார்ட்னர்ஸ் நாங்க, நானும் இன்னொரு சாதனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணும் பார்ட்னர். ஓகே, ஸோ ரெண்டு பேருமே லேடி தான் அப்போ? ஆமா, ரெண்டு பேருமே லேடிஸ் தான். சக்சஸ்ஃபுல், ஆக்சுவலி இது பெரிய விஷயம். யா, ஸோ கன்சல்டிங் ஃபார்ம் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ கன்சல்டிங் ஃபார்ம்ல ரெண்டு பசங்க, தே ஆர் தி டைரக்டர்ஸ். ஓகே, ஆடிட் ஃபார்ம்ல ரெண்டு பொண்ணுங்க, தே ஆர் தி பார்ட்னர்ஸ், அந்த மாதிரி. சோ வி 4 ஆர் பார்ட்னர்ஸ் பேசிக்கலி. ஓகே ஓகே. சோ இப்போ வந்து நான் வந்து மூணு பேர் தான் எடுக்கலாம்ன்ற மாதிரி இருந்தது. சோ இப்போ வி ஹேவ் 5 ஆர்டிகல் அசிஸ்டன்ஸ் as of now. 5 ஆர்டிகல் அசிஸ்டன்ஸ் அண்ட் 2 இது அக்கவுண்டிங் ஸ்டாஃப் இருக்காங்க. சோ இப்போ இனிமே 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுனால ஐ கேன் டேக் அடிஷனல் ஆர்டிகல் அசிஸ்டன்ஸ்ன்ற மாதிரி இருக்கு. சோ ஐ அம் ஜஸ்ட் டேக்கிங் தி நியூ. ஓகே, வாட் இஸ் தி நோ, இப்போ நான் டைரக்ட் என்ட்ரி எல்லாம் வந்தாங்கன்னா எடுத்துப்பீங்களா, இல்லனா வந்துட்டு யூ ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் ஒன்லி ஐபிசிசி ஃபர்ஸ்ட் குரூப், ஐபிசிசி போத் குரூப்ஸ் கைண்ட் ஆஃப்? அது நிறைய ஃபார்ம்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி, இன்டர் பாஸ் பண்ணாதான் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரிலாம். எனக்கு அப்படிலாம் கிடையாது. ஸோ என்னன்னா வி ப்ரிஃபர், எதுக்காக வி ப்ரிஃபர் இன்டர் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா எக்ஸாம் லீவுக்கு போக மாட்டாங்க. ஸோ அதனால வந்து அதுக்காக அப்படி பண்றோம். மற்றபடி எனக்கு என்னன்னா டைரக்ட் என்ட்ரி இருந்தாலுமே அவங்க வந்து பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒன்னு, செகண்ட் வந்து அவங்க ஆட்டிடியூட் ப்ராப்பரா இருக்கணும். ஏன்னா இப்போ வர பசங்க எல்லாருமே வந்து நான் இன்டர்வியூ பண்ண வரைக்கும் எப்படி இருக்காங்கன்னா, நான் ஆடிட் இருந்தாதான் வருவேன், எனக்கு பிக் கம்பெனிஸ்ல ஆடிட் இருந்தாதான் வருவேன், பேங்க் ஆடிட் இருந்தாதான் வருவேன், நீங்க அவுட் ஸ்டேஷன் அனுப்பினாதான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி அவுட் ஸ்டேஷன் அனுப்பினா வருவேன் ஒரு குரூப் சொல்லுது, அவுட் ஸ்டேஷன் வரவே மாட்டேன்னு ஒரு குரூப் சொல்லுது. சரி, அந்த மாதிரி ப்ரீ ஆக்குபைடா நிறைய வச்சுட்டு யோசிச்சு தான் வராங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ப்ராட் மைண்டடா இருக்கணும், ஒரு ஆட்டிடியூட் வந்து ப்ராப்பரா இருக்கணும், எந்த ஒர்க் கொடுத்தாலும் பண்ணுவோம். நாங்க எப்படி அப்படின்னா வி ஆர் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் டு கிளைண்ட். அதாவது இப்போ கிளைண்ட் வந்து ஒரு பிசினஸ் ஐடியாவோட வராங்க அப்படின்னா ஏ டு இசட் நாங்க பண்ணுவோம். வி ஆர் நாட் லைக் ட்ரெடிஷ்னல் ஆடிட் ஃபார்ம். ஸோ வி டூ ஃப்ரம் பேசிக் லைசன்சிங்லேருந்து வி சே நோ டு எனி ஒர்க். நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் கிளைண்ட் கேட்கறாங்கன்னா நாங்க நோவே சொல்றது கிடையாது. ஸோ வி எஜுகேட் ஆர்செல்ஸ், வி டூ. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால வந்து ஒரு ஆர்டிகல் ஸ்டூடெண்ட் வராங்கன்னா not only for audit or tax filing, we do even licensing. ella licensing um pandrom, so ella business setup process um pandrom, liquidate pandra varaikum we are doing. So adnala or article assistant ku vandu enna exposure kadaikum inda 2-3 years inga work pannittu pombodu avanga vella pombodu avangalukku inda edathala samma exposure kadachirukku nu neenga enna solla varinga? adha solla. So ipo vandu or article vandu ipo inga firm ku varanga appadina அது பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, அப்புறம் அக்கௌண்டிங் என்னெல்லாம் பண்ணணும், ஃபைலிங் என்னெல்லாம் பண்ணணும், எல்லாமே ஏ டு இசட் அவங்க கற்றுப்பாங்க. நாளைக்கு எங்கள் ஃபார்ம்லேருந்து வெளில போகும்போது ஹி வில் ஹேவ் 100% கான்ஃபிடன்ஸ் லெவல் டு ஸ்டார்ட் அ நியூ ஃபார்ம். அவங்க வெளில போன உடனே ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபார்ம். அந்த மாதிரி நாங்கள் எஜுகேட் பண்ணுவோம். ஏன்னா நான் வந்து ஆர்டிகல்ஸ் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ எக்ஸ்போஷர் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால்தான் எனக்கு அந்த பயம் இருந்தது, ஒரு ஃபார்ம் தனியாக ஸ்டார்ட் பண்ணுற பயம். ஸோ என்றைக்குமே வந்து பிக் ஃபோர் வேறு மாதிரி இருக்கும், மிட் சைஸ் ஃபார்ம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஐ ஹவ் ஒர்க் இன் போத் தி ஃபார்ம்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் பிக் ஃபோரில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு என்ன கிடைச்சிருந்தா, ஐ காட் பெட்டர் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ். ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், த கான்ஃபிடன்ஸ் லெவல் ஐ ஹாவ் வித் வைல் டாக்கிங் வித் த கிளைண்ட், அது அந்த மாதிரிலாம் எனக்கு கிடைச்சிது. ஆனால் மிட் சைஸ் ஃபார்மில் தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். லைக் எப்படி வந்து ஏ டு இசட் என்ன பண்ணணும் அந்த கிளைண்ட்டுக்கு, புக் கீப்பிங்லேருந்து டேக்ஸ் ஃபைலிங்லேருந்து லைசன்சிங்லேருந்து ஒரு ஒரு பிஸ்னஸுக்கும், நாட் ஓன்லி ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி, ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஐடி கம்பெனியாக இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து எனக்கு வந்து நாலேஜ் தெரியும் இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஹி கேன் ஸ்டார்ட் அ ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்லி ஒன்ஸ் ஹி இஸ் ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் அ ஃபார்ம். ஸோ அதுதான் நான் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுக்குறேன் கண்டிப்பாக. ஹவு ஃப்ரெண்ட்லி யூ ஆர் வித் யுவர் ஆர்டிகல் அசிஸ்டன்ட்? கண்டிப்பாக இந்த ஃபார்ம் வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்லி தான். சின்ஸ் வி ஆர் யங் யங்குன்றதுனால சொல்ல வரல, நமக்கு தெரியும் இல்லையா மைண்ட் செட்டு பசங்க வந்து, நம்மளும் வந்து அந்த ஏஜை தாண்டி தான் வந்திருக்கோம். ஸோ வி ஆர் நோ we are not very older. So அதனால வந்து அவங்க வந்து ஜெனரேஷன் கேப் ரொம்ப கம்மி இல்ல. ஜெனரேஷன் கேப் கம்மின்றதுனால we understand what they are trying to இதுன்ற மாதிரி. we don't have any specific rules மாதிரி கிடையாது. அதாவது ரூல்ஸ்னா எப்படி சொல்றேன்னா, சில ஃபார்ம்ஸ்லாம் வந்து டைரக்டா கிளைண்ட் கான்டாக்ட் கொடுக்க மாட்டாங்க. அதாவது த்ரூ யூ ஹவ் தே வில் ரூட் த்ரூ சீனியர் ஆர் தே வில் ரூட் த்ரூ பார்ட்னர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே எப்படின்னா ஜாயின் பண்ண உடனே வி ஜஸ்ட் சி த்ரீ மந்த்ஸ்
த்ரீ மந்த்ஸ் பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் தேர்ட் மந்த் இஃப் தியர் பெர்ஃபார்மிங் வெல் அப்படின்னா நான் கிளைண்ட் கான்டாக்டே டேரெக்டாக கொடுப்பேன். ஸோ தட் தே கேன் டாக் டைரக்ட்லி வித் த கிளைண்ட். இன்னும் வந்து ரேப்போ நல்லா வரும் அந்த பசங்களுக்கு வந்து கிளைண்ட்டு கூட பேசும்போது தே வில் கெட் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் த கிளைண்ட். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு ஒரு வாட்டியும் வந்து ஒரு மீடியேட்டர் வந்து பேச வேண்டாம். ஸோ அந்த மாதிரி வந்து கிளைண்ட்டோட டைரக்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்ட்னரோட இன்வால்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஃபைனலைசேஷன் இருக்கும். ஸோ ரொம்ப வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ரெஷர் கொடுக்கறது கிடையாது. ஸோ தே வில் பி ஃப்ரீ, தே வில் பி ஃப்ரீ வித் த ஒர்க் வாட் தேர் டூயிங். ஸோ அவங்களோட ஃபர்மை ரன் பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் தருவோம். ப்ளஸ் இது ரொம்ப சில்லியா இருக்கும், லஞ்ச் டைம்ல எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம். இது ஆக்சுவலி சில்லி இல்ல, பரவாயில்ல, ரொம்ப சூப்பர் இது ஆக்சுவலி. ஓகே, எங்க இதுல எல்லாம் வந்துட்டு அவர் சாப்பிட மாட்டோம், நாங்களும் சாப்பிட மாட்டோம். நாங்க இங்க எப்படின்னா லஞ்ச் மட்டும் பக்காவா 1-2 மேக்ஸிமம் 2, அதுக்கு மேல போகாது. ஸோ அதனால லஞ்ச்ன்ற போது எல்லாரும் வந்துருவோம். ஸோ எல்லாரும் சேர்ந்து தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ அது வந்து ஆல்ரெடி இருக்கிறாங்க டைம்ல ஸ்நாக்ஸ் வாங்கி தருவீங்களா? எல்லாம் வாங்கி தருவோம் ஈவினிங் ஸ்விக்கில. நாங்க கேட்காமலே அவங்களே ஆர்டர் பண்ணிப்பாங்க ஸ்விக்கில, எங்களுக்கு பில்லு மட்டும் வரும். சூப்பர், பரவாயில்ல. ஓகே, அது அந்த ஃப்ரீடம்லாம் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஓகே, இப்போ நம்ம இன்னும் பசங்க கேக்குறது பிரைமரியா ரெண்டு க்வெஸ்சன், அது உங்களுக்கு சில்லியா இருக்கலாம். ஒன்னு ஸ்டைஃபன், இன்னொன்னு லீவ். ஓகே, சோ அது கண்டிப்பா சில்லி கிடையாது, ஏன்னா நம்மளே வொர்க் பண்ணும்போது ஸ்டைஃபன் தான் கேப்போம் கண்டிப்பா. சோ அதனால அது கண்டிப்பா இது குடுக்கும்போது என்னடா இது இந்த கேள்வி கேக்குறான்னு தோணும், பட் வாங்கும்போது இது கேள்வி தான் முதல்ல கேட்க போறோம். அதாவது ஐ அம் நாட் டாக்கிங் ஸ்டைஃபன் இஸ் நாட் அ சாலரி, வி ஆல் நோ தட், பட் சின்ஸ் இதுல குடுக்குறாங்கல்ல அப்போ நம்ம வந்துட்டு வி வில் டாக் அபௌட் இட்ன்றதுனாலதான். சோ ஸ்டைஃபன் எவ்வளவு குடுக்குறீங்க, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், டிஃபரன்சியேஷன் இருக்கா? லைக் ஒன் குரூப் பாஸ் பண்ண இந்த ஸ்டைஃபன், போத் குரூப் பாஸ் பண்ண இந்த ஸ்டைஃபன், டைரக்ட் என்ட்ரிக்கு இந்த ஸ்டைஃபன், அந்த மாதிரி இருக்கா? ஓகே, டிஃபரன்சியேஷன் எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ஆர்டிகல்ஸ்ல 5000, செகண்ட் இயர் 6000, தேர்ட் இயர் 7000. ஸோ இதுதான் இப்போதைக்கு எங்களோட ஸ்லாப். ஸோ வந்து மேபி அந்த பசங்க வந்து ஹாஸ்டல்ல ஒர்க் பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஃபினான்ஷியலி வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் பே பண்றதுக்கே வந்து கேஷ் இல்லை, அப்படிலாம் ஸ்பெசிஃபிக்கா சொன்னாங்க அப்படின்னா வி ப்ரொவைட் தெம் லஞ்ச் எக்ஸ்பென்சஸ் செப்பரேட்லி. Okay, very good. Actually, it's a very nice, because it is far higher than the institute recommended stipend. அப்படின்னா 3 மந்த்ஸ் லீவ் தருவோம் ஃபைனல் எக்ஸாம்க்கு 4 மந்த்ஸ் லீவ் தருவோம் பட் இஃப் 1 குரூப் அப்படின்னா 1 மந்த் குறையும் 2 மந்த்ஸ். பிப்ரவரியிலேருந்து அப்போ வந்து அந்த காம்ப் ஆஃப் இருக்குதா அப்படின்னு நாங்க கேட்டா காம்ப் ஆஃப் நான் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்றாங்க. இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபோம்லயுமே கிடையாது. ஓகே, பட் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஃபோம்ஸ்ல இது கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல, நாங்க தரோம். எப்படின்னா காம்ப் ஆஃப்னா அந்த மாதிரி கிடையாது. இப்ப இன்கேஸ் வந்து பசங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணதுக்கு வந்து நாங்க லீவ் தரோம். லீவ் இன் த சென்ஸ் அவங்க வந்து சும்மா லீவ் கேட்டா தரது இல்லை. நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஸ்டடி லீவோ இல்லாட்டி அந்த மாதிரி ஏதாவது கேட்டு, நாங்க எப்படி பார்ப்போம்னா நம்பர் ஆஃப் ஹார்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்களா, இன்ஸ்டியூட் ரூல் படி நம்பர் ஆஃப் ஹார்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்களா, நம்பர் ஆஃப் டேஸ் வந்திருக்காங்களான்ற ஷீட் நாங்க தனியா மெயின்டைன் பண்றோம் இதுக்காக. ஸோ இன்கேஸ் வந்து லீவ் எக்ஸ்ட்ரா எடுத்தாலுமே அதுக்கும் மெயின்டைன் பண்றோம். நம்ம வந்து லீவ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்கன்னா தே ஹாவ் டு காம்பன்சேட், அது காம்பன்சேட் பண்ணாதான் அவங்களுக்கு ஆர்டிகல் ஷிஃப்ட் முடியற மாதிரி. ஸோ இன்கேஸ் அவங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா வி வில் கிவ் லீவ். ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ அந்த லீவ் வந்து கண்டிப்பா தருவோம். Okay, so you will be maintaining some work hours or software than okay illa software drive la naanga maintain pandrom adha google drive la vandu ellarume access pandra maadhiri okay mari number of articles oda name list ellame maintain pannittu number of days avanga enna work pannirukanga and also we keep a time sheet mari vechirukom time sheet adha ketta okay so see, time ipo articles kuda nariya prachanigal varadhukana vaipu irukku குட்டி குட்டியா சண்டை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏன்னா எல்லா ஃபார்ம்ஸ்லயுமே இது நடக்கிறது தான். வேறவர் தெர் இஸ் அ ஹியூமன் எம்ப்ளாய்டு, ஓகே, ஆப்வியஸ்லி தெர் வில் பி அ ஸ்மால் ஸ்மால் பெட்டி ஃபைட்ஸ்ன்னு சொல்லலாம்,
பெட்டி பாலிடிக்ஸ்னு சொல்லலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ ஆர்டிகல்ஸா வர பசங்க பொண்ணுங்களுக்கு என்ன மாதிரி நீங்க அட்வைஸ் கொடுப்பீங்க? ஏமா நீ இந்த மாதிரி எல்லாம் இது இந்த மாதிரி பண்ணாத அந்த மாதிரி சொல்றேன் கேக்குது. லைக் நோ தே ஹேவ் சம் ப்ரீ டிட்டர்மைன்ட் திங்கிங் இன் தேர் மைண்ட். அதனால இந்த ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் வந்து ஃபார்மை விட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் கூட சொல்லுவாங்க, பிரச்சனை எல்லாம் வரும். அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? எங்க ஃபார்ம்லயே வந்து வந்திருக்கு நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம். சோ ஆனா வந்து அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இப்ப வந்து அதை வந்து நம்ம ஒரு என்விரான்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி யாருமே வந்து உனக்கு சீனியர் ஜூனியர்ன்ற மாதிரி நாங்க வந்து நேமிங் வைக்கிறது கிடையாது. இப்ப வந்து நீங்க நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நீ கத்துக்கணும் அந்த மாதிரிதான். சோ அதை வந்து சீனியர் ஜூனியர் டிஃபரன்சியேஷன் இருந்தாலுமே அந்த ஈகோ கிளாஷ் வராம நாங்க பாத்துப்போம். சோ ஈகோ கிளாஷ் என்றைக்குமே வரக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உன்னோட ஒர்க்கில் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு. ஏதாவது டவுட் இருந்தால் நீ கேளு சீனியர் கிட்ட. நீ சும்மா அவனோட ஒர்க்கில் போய் இன்டர்ஃபியர் பண்ணாத. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஸ்டைலில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த என்ன மாதிரி நீ ஒர்க் பண்ணாலுமே உன்னோட ஃபினிஷிங் அந்த எண்ட் ரிசல்ட் இருக்கு இல்லையா, அது கரெக்டாக வரணும் அதுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாதுங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஃபைட்டே ஸ்டார்ட் ஆகும். இப்படி பண்ணாத அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இப்போ நாங்க எப்படி அக்செப்ட் பண்றோம்னா, இப்ப நான் ஒரு இது ஃபார்மேட் வச்சிருக்கேன் இந்த மாதிரி பண்ணு அப்படின்னா, இஃப் அன் ஆர்டிக்கல் அவன் ஒரு நியூ ஐடியா எடுத்துட்டு வரா இந்த மாதிரி பண்ணலாம் மேம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா அது நல்லா இருந்தா பெட்டரா இருந்தா ஐ வில் அக்செப்ட். ஸோ அந்த ஈகோ வந்து இருக்கக்கூடாது ஈவன் இஃப் யூ ஆர் அ சீனியர். ஸோ அது இல்லாம இருந்தாலே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் மாதிரி இருக்கும்ன்றதுதான் என்னோட வியூ. சில ஃபார்ம்ஸ்லாம் கிளாஸ் எல்லாம் நீ இப்போ போவே போகாத, நான் உனக்கு கடைசியாக 5 months லீவ் தரேன் நீ அப்போ போய்க்கோ அப்படின்றாங்க. ஸோ நார்மலாக 3 months லீவ் தருவோம், நீ கிளாஸே போகாதனால நான் உனக்கு 5 months லீவ் தரேன்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஆரம்பத்தில் படிக்காம மொத்த ஆர்டிகல்ஷிப்புமே படிக்காமையே ஸ்பெண்ட் பண்ணிட்டு கடைசியாக படித்து எக்ஸாம் போடுறதுல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு யூஸ் கிடையாது. ஸோ நான் வந்துட்டு எல்லா ஃபார்ம்ஸ்கிட்டையும் கேட்கறது என்னன்னா, நீங்கள் மார்னிங் 10:00 முன்னாடி பசங்களை வர சொல்லாதீங்க. மேபி ஈவினிங் 5 மேல ஒரு 1 hour 1.5 hours கூட உட்கார சொன்னா கூட அவங்க உட்காருவாங்க. பட் மார்னிங் அவங்க படிக்க என்கரேஜ் பண்ணுங்கன்னு நான் கேக்குறது. பட் உங்களுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கலாம், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதே தான், லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் மட்டும் உட்காந்து படிச்சா பாஸ் ஆக மாட்டாங்க 100%. பிளஸ் இப்ப நம்ம ஆர்டிகல்ஷிப்க்கு ஒர்க் பண்றோம் அப்படின்னா நீங்க படிக்க படிக்க உங்களோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அது படிப்பு வேற ஆர்டிகல்ஷிப் வேறன்ற மாதிரி பார்க்க கூடாது. ஸோ இட் ஷுட் கோ டுகெதர் ரெண்டுமே. ஸோ அதனால நான் எப்பவுமே சொல்றது சைட் பை சைட் படிங்க அப்படின்ட்டு தான். ஸோ இந்த ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா எங்க ஆஃபீஸ் டைம் 9:30 to 6:30 அதுதான் ஆஃபீஸ் டைமிங். ஸோ யூ கேன் கோ எனி கிளாஸ் பிஃபோர் 9:30 அர் ஆஃப்டர் 6:30. இன் கேஸ் வந்து 6:00 ஈவினிங் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா ஈவினிங் கூட போ, ஆனால் அதை நீ காம்பன்சேட் பண்ணு அப்புறம். ஸோ மார்னிங் ஈவினிங் கிளாஸ் போத் தே கேன் கோ. இஃப் தே ஹேவ் அந்த இது இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஹெல்த் இருக்கு அப்படின்னா தே கேன் அட்டன் மார்னிங் கிளாஸ், தே கேன் அட்டன் ஈவினிங் கிளாஸ் ஆல்சோ. ஸோ நான்லாம் படிக்கும் போது மார்னிங் கிளாஸும் போனேன், ஆர்டிகல்ஷிப்பும் போனேன், ஈவினிங் கிளாஸும் போனேன். ஸோ இப்போ இருக்கிற பசங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கிளாஸ் தான் போக முடியும், டயர்ட் ஆயிடுறேன் நல்லா படிக்க முடியல அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்னிங் கிளாஸ் மட்டும் போறாங்கன்னா அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப் வந்து முடிச்சுட்டு போயிடலாம். இல்லாட்டி ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்றாங்கன்னா மார்னிங் சீக்கிரம் வரலாம். ஸோ அந்த மாதிரி டைம் காம்பன்சேட் பண்ணா போதும், வேற எதுவும் இல்லை. ஸோ born and brought up in Chennai? ஆமா சென்னை தான். ஓகே. See, because no, எனக்கு வந்துட்டு இந்த வில்லேஜ் சைட்ல இருந்தா நிறைய பசங்க வராங்க. ஓகே, வில்லேஜ் சைட்னா சிட்டி, ஏதாவது தமிழ்நாட்டில் நிறைய சிட்டிஸ் இருக்கும், நிறைய வில்லேஜஸும் இருக்கு. அவங்களுக்கு வந்து நிறைய கம்யூனிகேஷன் பிரச்சனை இருக்கு. ஆமா. ஓகே, இப்போ நான் இன்ஃபேக்ட் நான் தமிழ்ல எடுக்கிறதுக்கு காரணமே இந்த இதெல்லாம் அவங்களுக்கு ரீச் ஆகணும். ஏன்னா சிட்டி பசங்களுக்கு இதெல்லாம் சொல்லியணும் புதுசா தெரிய போறது கிடையாது, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் இந்த இதெல்லாம் போடுறதுக்கு காரணம், வில்லேஜ்ல இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு லோகநாயக்கின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவன் வந்து பேசவே மாட்டான். அது வந்து அந்த ஸ்டூடெண்டோட பிரச்சனை சொல்ல முடியாது, அந்த கிராமத்துல இருக்கிற அந்த கேர்ள்ஸ் எல்லாமே கொஞ்சம் அடக்க ஒடக்கமா தான் அவங்க வளர்த்துருக்காங்க. நான் அவங்க அப்பாவே கேட்கும் போது அவங்க அப்பாவே அப்படிதான் சொன்னாங்க, லைக் நோ இந்த பொண்ணு பேசுறதே இல்லை, அவன் அப்படியே தான் வளர்ந்துட்டான்ற மாதிரி. நான் வந்து அவன் வாயை தர வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். அவன் வந்து கவனிக்கிறா பட் அமைதியாவே இருப்பான், ரொம்ப அடக்க உடக்கமாவே இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ரொம்ப ரத்தத்திலே ஊறி போச்சு. ஆமா, சில பேர் வச்சு இப்ப நம்ம வேலை வாங்குறது கஷ்டம் அப்படின்னு அவங்க எடுக்காம இருக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு அவங்களையும் என்கரேஜ் பண்ணி எப்படியாவது நார்மலா கொண்டு வரணும், அந்த கொஞ்சம் பயங்கர சுபாவமாவே இருப்பாங்க அவங்க. அவங்கள கொஞ்சம் உங்களெல்லாம் நீங்க வந்துட்டு நேத்திக்கு ஜிகே வந்துட்டு இந்த மாதிரி எங்க பார்ட்னர் ஒருத்தர் இருக்காங்க சார்னு சொல்லும் போது, ஐ வாஸ் லைக், எனக்கு வந்து ஒரு லேடி பிராக்டிசிங் யங்ஸ்டர் இந்த மாதிரி பல குவாலிஃபிகேஷன் இருக்கு உங்களுக்கு, எந்த வித பேக்ரவுண்டும் இல்லாம, ஓகே சாரி பேக்ரவுண்டும் இல்லாம
கொண்டு வந்து ஒரு ஃபார்ம் நடத்துறது. ஏன்னா சி ஐ எம் ஆல்சோ ரன்னிங் எ ஃபார்ம் பட் டு சப்போர்ட் மை ஓன் ஃபார்ம் ஐ எம் ஆல்சோ இன் டு டீச்சிங் ஃபீல்டு ஐ எம் ரைட்டிங் புக்ஸ் பிகாஸ் எனக்கு வந்து ஃபார்ம்ஸ்லேருந்து வர இன்கம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமே ஸ்டார்டிங்ல. நம்ம யோசிப்போம் எவ்வளவு நாள் விட்டு வேலைக்கு போயிடலாம்டா நேரம் தரோம் இங்க 20,000 கூட வர மாட்டேங்குது பில்லு போட்டா அந்த பில்ல ஃபாலோ அப் பண்ணி வாங்கிறதுக்குள்ள உயிர் போயிடும். ஒரு பில் போட்டு அது காசு வந்திருக்காது அதுக்குள்ள 3 பில் போட வச்சிருப்பாங்க ஆனா காசே வந்திருக்காது முதல் பில்லுக்கே காசு வந்திருக்காது. இந்த மாதிரி நிறைய பண்ணுவோம் டெட்டார்ஸ் எல்லாம் லட்சக்கணக்கில் போகும். எனக்கு வந்துட்டு நான் பாப்பேன் என்னடா எங்க அம்மாட்ட சொல்லுவேன் அம்மா நான் நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படின்னு காசே இல்லையடா காசு இருக்காது ஆனா நிறைய சம்பாத்தியம் இருக்குன்ற மாதிரி. We will keep on putting bills. எனக்குனா 15 lakhs accumulation எல்லாம் இருக்கு ஒரே ஒரு சம்பந்தப்பட்ட குரூப் கிளைண்ட் கிட்டே இருக்கு அந்த காசு வந்து திடீர்னு காணாமும் போயிடும் sometimes bad debts ஆகும் அது வரவும் வராது சச்சன் ஆகும். இதுல வேற சில ஃபோன்ஸ்ல நான் பேசும்போது போங்க சார் நான் ஜிஎஸ்டி வேற கட்டி வச்சிருக்கேன் அவனுக்காகன்னு வராத காசுக்கு ஜிஎஸ்டி வேற கட்டியிருக்கேன் சார் அப்படின்னு. சில ஃபோன்ஸ்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கடைசி நேரத்துல கொண்டு வந்து இவ்வளவு ஃபைல்ஸ் திரிப்பாங்க சார் ஆரம்பத்துல கெஞ்சுவோம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. சோ இந்த பிரஷரை பீங் அ லேடி ஹவ் யூ ஆர் ஹேண்டிலிங் பிகாஸ் உங்களுக்கு வீட்டையும் பாத்துக்கணும் ஓகே குழந்தை பாத்துக்கணும் லைக் நோ எல்லாமே ஒரு லேடியா இந்த பிரஷரை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க. அதுதான் சொல்றேன் இப்ப வந்து எனக்கு இந்த ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ சில பேர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா சிஏ வந்து பாஸ் பண்ணிட்டோமா சரி அவ்வளவுதான் நமக்கு வந்து எப்படியாவது காசு வரும் அப்படின்ற மாதிரி இருந்துருவாங்க. ஸோ எனக்கு வந்து எப்படி அப்படின்னா சிஏன்றது ஒரு பேஷன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி டீச்சிங் ஒரு பேஷனா நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க கரெக்டா. ஸோ என்னால அப்படி வந்து டீச்சிங் எனக்கும் டீச்சிங் பிடிக்கும் பட் டக்குன்னு என்னால் டீச்சிங் போக முடியல ஏன்னா வந்து எனக்கு இந்த ஃபர்ம வந்து அவ்வளவு பேஷனேட்டா ஆரம்பிச்சுட்டு அதை அதுதான் சொல்றேன் because they are all students for you, you are a principal for kandipa, them kandipa kandipa. So anda or idhula dhaan vandha na enna pandrena na eppadi irukken appadina daily na firm poidanum adhaadhu sila partners eppadi pannuvaanga na seri namba firm dhaane pasanga paathupaanga senior paathupaanga nu solittu sila per vandu varamle irundruvaanga partners daily office ku. So na eppadina or half an hour or 1 hour na daily poi enoda pasangala paakanum avanga enna pandranga nradha paakanumndradhu in mind la odite irukum. So vandha daily na office visit panniduven. ஸோ எனக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலுமே நான் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் போய் விசிட் பண்ணுவேன் அவங்கள. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் இப்போ என்ன பார்க்கும்போதோ இல்லாட்டி நான் வந்து ஏதாவது அவங்க கிட்ட பேசும்போதோ அவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒரு வில்லேஜ் கேர்ளு. ஸோ நாங்கள் அப்படி எடுக்காமலாம் இருக்க மாட்டோம் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நம்ம ஆர்டிகல் ஷிப்பில் தான் வளரும். ஸோ நம்ம வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் ஸ்டார்டிங்கே வரணும் பேசுறதெல்லாம் ஸ்டார்டிங்கே இருக்கணும்னு நினச்சா முடியாது. அப்போ நம்ம எதுக்கு ஃபார்ம் ரன் பண்ணுறோம். ஸோ ஃபார்ம் ஆரம்பிக்கிறதே வந்து இதெல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான். ஸோ 100% அந்த மாதிரி பொண்ணு வந்து பேசிக் அக்கௌண்டிங் நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி நாலேஜ் தியரிட்டிக்கலி ஸ்ட்ராங்கு அதான் சொல்றேன். ஸோ தியரிட்டிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்து அந்த ஆட்டிடியூட் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒர்க் பண்ணணுன்ற ஆட்டிடியூட் இருக்கு என்ன ஒர்க் பண்ண என்ன ஒர்க் வந்தாலும் நான் எடுத்து பண்ணுவேன்ற ஆட்டிடியூட் இருக்கு அப்படின்னா நான் வந்து 200% ஐ எம் ஷுர் தட் ஐ கேன் பிரிங் ஹர் வெல். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம்ல பசங்க டைரக்டா உங்ககிட்ட பேசலாமா இல்லைன்னா மீடியம் ஏதாவது இருக்கா கிடையாது. Even we share the work ஷேர் share பண்ணுவோம் personal ஷேர் பண்ணுவோம் personally உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே என்கிட்ட வந்து சொல்லலாம். அது actually அடுத்த question தான் psychologically நிறைய பேர் affect ஆயிடுறாங்க ஏதோ திடீர்னு depression frustration குள்ள போயிடுறாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா work pressure. So work pressure பசங்களுக்கு தான் நிறைய வருது. எனக்கு work pressure ஏன் இல்ல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த passion இருக்கு. நான் daily office வந்து டைமுக்கு இதான் டைம் இதான் fixed time அப்படின்னா இந்த டைம்குள்ள நான் ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணிடுவோம். ஸோ அதனால எனக்கு அந்த ஒர்க் ப்ரெஷர் தெரியல. மேபி ஆடிட் டைம்ல க்ளோசிங் டைம்ல அது எல்லாருக்குமே இருக்கும் அந்த ப்ரெஷர். ஏன்னா லாஸ்ட் மினிட் ஃபைல்ஸ் வரும் லாஸ்ட் மினிட் இது வரும்.
அந்த ப்ரெஷருமே வந்து நம்ம ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றதுதான் இருக்கு. ஸோ அந்த ப்ரெஷர் வந்து பசங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்கரேஜ் பண்றோம் இந்த மாதிரி எப்படி ஒர்க் பண்ணும், எந்த மாதிரி ப்ரெஷர் இல்லாம ஒர்க் பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா டைரக்டா எங்ககிட்ட வந்து பேசலான்ற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். ஸோ இப்ப வரைக்கும் என்னோட பசங்க எல்லாருமே வந்து டைரக்டா எங்ககிட்ட வந்து என்ன பர்சனல் இஷ்யூஸ் இருந்தாலும் சொல்றாங்க. ஸோ அந்த விதத்துல வந்து நான் ஐ எம் ஹாப்பி. வெரி குட். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு பசங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்கும்போது கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஃபேர்ம்ஸ் பத்தி, கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட், அவ்வளோ கம்ப்ளைண்ட் சார், இந்த ஃபேர்முக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து இந்த ஃபேர்ம்ல உட்காந்துட்டு கண்ட்ரோல் பண்றாரு சார், அப்படிலாம் கூட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும். அழுவாங்க. நான் நிறைய சமாதானப்படுத்திருக்கேன், எவ்வளவு பேரை சமாதானப்படுத்திருக்கேன். சில கேர்ள்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஃபேர்ம்ல டாய்லெட்டே ரெண்டு இல்ல சார், ஒரே டாய்லெட் தான் இருக்கு. லைக் நோ கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் செப்பரேட் டாய்லெட்ஸே கிடையாது. இதெல்லாம் கூட கம்ப்ளைண்ட். சி, நான் கம்ப்ளைண்ட் எல்லாம் லிஸ்ட் பண்ணா ரொம்ப லைக் நோ ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு முக சுளிக்க முடியும் இருக்கும். சி, ஹராஸ்மெண்ட் நான் சொல்ல வரல, இது வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் கிடையாது. பட் இது இது ஆமா, அந்த அந்த ஃபோம் வந்து சின்ன ஃபோம், அவங்ககிட்ட இப்போ ரெண்டு டாய்லெட் வச்சுக்கிற அளவுக்கு கூட அவங்ககிட்ட பெரிய ரூம் கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மொத்தமே நாலு பேர் உட்காந்து ஒரு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்ல ஒர்க் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும். இல்ல அது இஷ்யூவா இருக்க கூடாது. ஏன்னா அந்த மாதிரி அவங்க யோசிக்க கூடாது. இப்போ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஈக்குவலி நம்ம ட்ரீட் பண்ணணும். இப்போ பாய்ஸ் வேற மாதிரி ட்ரீட் பண்றது, கேர்ள்ஸ் வேற மாதிரி ட்ரீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த சைக்கோலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பின்னாடி ஓடும். இப்போ ரெண்டு பேருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணோம், எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையே அவங்களுக்கு தெரியாது. முன்னாடி நான் என்னதான் உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் கேள்வி கேட்குற மாதிரி இருந்தாலும், எனக்கு வந்து சிட்டியில கிட்டத்தட்ட ஒரு 200 ஃபேர்ம்ஸ் கூட கான்டாக்ட் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் 8 இயர்ஸா நான் கிளாஸ் எடுக்கிறேன், ஃபைனல் தான் என்னோட பேஸ். ஸோ எல்லா ஃபேர்ம்ஸ்லயுமே என்னோட ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆல்மோஸ்ட் எவ்ரி திங். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் வந்துட்டு கேட்கறோம்னா உங்ககிட்ட அது இன்டர்வியூ பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க என்ன நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அது உங்க இதே கேக்குறேன். லைக் சில டைம் எனக்கு சொல்லிடுவாங்க சார், என் பார்ட்னர் வருவாங்க இதெல்லாம் கேட்டுடுங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஆமா, அதெல்லாம் நிறைய இருக்குது. பிகாஸ் நோ, சில வீடியோஸ் வி வில் பப்ளிஷ், சில வீடியோஸ் வி வில் நாட் பப்ளிஷ். பிகாஸ் அந்த வீடியோஸ்ல நான் சொல்ற மாதிரி அந்த பார்ட்னர்ஸ்கே என்ன சார் என் வாயை பிடிங்கிட்டீங்கன்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஆமா ஆமா, ஆப்வியஸ்லி இருக்கும். சில நிறைய வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணல, அதனால அப்படியே அது அன்லிஸ்ட்னு சொல்லுவோம். நமக்கு நிறைய யூடியூப்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு, பப்ளிஷர் ஆப்ஷன் இருக்கு, அன்லிஸ்ட் பப்ளிக், அன்லிஸ்டட் பிரைவேட்னு இருக்கும். அன்லிஸ்ட் நம்ம யாருக்கு ஷேர் பண்றோமோ அங்க மட்டும் போகும், அது மாதிரி. ஸோ வி ஹேவ் வீடியோஸ் பட் ஐ வில் நெவர் ஷேர் தட். அதனால ஸோ அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணணும்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதான் எனக்கு ஆக்சுவலி தேவைப்பட்டுச்சு. எனக்கு வந்து கான்பிடன்ஸ் வந்து நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட பசங்க மேல. ஸோ அதனால வந்து எதுவும் தப்பா சொல்லியிருக்க மாட்டாங்கன்ற ஒரு அப்படிலாம் இல்ல. சும்மா தான் இதெல்லாம் நான் வந்து கேட்பேன், ஒரு லிஸ்ட் இது இப்படி இருக்கான்னு கேட்பேன். இல்ல சார் அது அப்படி இல்ல, கம்ப்ளைண்ட் எல்லாம் வரல. ஆனா ஏன்னா என் ஒய்ஃப் ஒர்க் பண்ண ஃபார்ம்ல அப்படி இருந்துச்சு, அவ என்கிட்ட பல நாள் புலம்பி இருக்கா, அவ கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டா. நான் ஒர்க் பண்ண ஃபார்ம்லயும் சரி, அவ ஒர்க் பண்ண ஃபார்ம்லயும் சரி, ஒரு காமன் விஷயம் இருந்துச்சு, கொசு கச்சா மச்சான்னு கடிக்கும். அடுக்கிறது இல்ல ஆபீஸ்ல, அது ஸ்டார்டிங்ல பண்ணிட்டு இருந்தோம். இது என்ன ஆகுதுன்னா, ஒண்ணு மிஸ்பிளேஸ் ஆகுது, இன்னொன்னு நம்ம சரியா மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேன், லைஃப் போயிடுச்சு. அப்புறம் கிளைண்ட் கிட்ட பேட் நேம் வருது, அதனால நிறைய வந்து நம்ம ட்ரையல் நேரர் பார்த்தாச்சு. எல்லாமே ஆன்லைன்ல தான் இப்ப, எல்லாமே வந்து டிரைவ்ல வைக்கிறோம், டிரைவ்ல வைக்கிறோம், ஸ்கேன் பண்ணி வைக்கிறோம். சோ அதனால கிளையன்ட் கேட்டா அப்படியே ஆன்லைன்ல அம்ச்சு. என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றீங்க மேடம்? இப்ப நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே டிரைவ் தான். நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து ஒரு இப்போ டார்கெட் ஷீட்னு ஒன்று வச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆஃபீஸ்ல என்ன ஒர்க் வந்தாலுமே இப்போ வந்து பான் கார்டு அப்ளை பண்ணணும்னு வராங்க அப்படின்னா உடனே வந்து அது சிஸ்டம்ல என்டர் ஆயிடணும், டார்கெட் ஷீட்ல போயிடும். ஸோ இப்போ வந்து ஒரு பசங்க வந்து இப்போ ஆர்டிகல் ஸ்டூடெண்ட் வந்து தே வில் நோ என்ன ஒர்க் பண்றோம், அதுக்கு என்ன பில் ரைஸ் பண்றோம், அவங்களே தான் பில் ரைஸ் பண்ணுவாங்க, அவங்களே தான் கலெக்ஷன் பார்த்துப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ ஒரு ஆர்டிகல் வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, வெளில போனா அவங்க
ஆமா சோ வெல்ல போனா அவங்க ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணனும்னா என்னலாம் பண்ணுமோ அது எல்லாமே இங்க பண்ணிடுவாங்க அவங்க एक्चुअली இது இத அவங்க வெக்கப்பட கூடாது ஏன் நான் வர்க் பண்ண ஃபார்ம்லயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நிச்சுக்கோங்களேன் அதுக்கு வெக்கமே பட கூடாது இது ஏன் வேலை இல்லன்னு பசங்க நிறைய பேர் சொல்லிருக்காங்க வேலை இல்ல மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து பார்ட்னர்ஸ் வந்து அவங்களோட ஃபீஸ் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க பசங்க கிட்ட இல்ல மெட்ரிக்ல மோஸ்ட்லி அது தெரிஞ்சிரும்னு நிச்சுக்கோங்களேன் அது தெரிஞ்சிரும் பட் அவங்க கிட்ட அத கை கொடுக்க மாட்டாங்க சோ ஆனா நான் வந்து எப்படினா அவங்களே தான் வந்து எங்களோட புக்ஸ் மெயின்டெய்ன் பண்றாங்க நான் சொல்றேன் இது இது அனுபவிச்சிட்டு வாங்க அப்பதான் தெரியும் ஏனாலும் என்ன ஃபாலோ பண்ண எப்படி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் கேக்கும்போது சரி அவனே தருவான் விட்டேன் அப்படிலாம் சான்ஸே இல்ல சான்ஸே கிடையாது ஒரு 10 தடவையாவது ஃபாலோ அப்ப அவங்களே வந்து சொல்வாங்க மேம் நான் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் பேசிட்டு என்னால முடியல நீங்களே பேசுங்கன்னு அளவுக்கு வந்து சொல்வாங்க அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க வந்து கெயின் பண்ணணும் சோ அதுதான் சோ அதனால எல்லாமே டிரைவ்ல போட்டுருவோம் சோ ஆபீஸ்ல வந்து சீக்ரெட்ன்ற மாதிரி ஒன்னும் கிடையாது சோ எல்லாமே அக்சசபிள் டு பசங்க அந்த மாதிரி நாங்க டிரைவ்ல உங்களோட ஆர்டிகல் அசிஸ்டன்ட் வந்து உங்க கூட டிராவல் பண்ணனும்னு நினைக்கிறாங்க ஒரு ஆடிட் மேனேஜராவோ ஒரு பார்ட்னரோ ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னு வெச்சுக்கோங்க அதுக்கு நீங்க எவ்வளவு ஓபன் மைண்டடா இருக்கீங்க ஆக்சுவலி நீங்க சொல்லும்போதுதான் நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் டு கெட் அ நியூ பார்ட்னர் ஏன்னா இப்போ நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம் ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் இந்த ஆர்டிகல் ஷிப் வந்து யாராவது ஒருத்தர் ஜாயின் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்கன்னா நான் தாராளமா எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் வந்து ஃபார்ம்ல இன்க்ரீஸ் பண்ணுன்ட்டு தான் என் மைண்ட்ல இருக்கு ஸோ ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது டூ த்ரீன்ற மாதிரி உங்ககிட்ட ஒர்க் பண்ண ஆர்டிகல் அசிஸ்டன்ட் ஓகே நல்ல ஷூடா இருக்கிற ஆர்டிகல் அசிஸ்டன்ட் உங்களுக்கே பிடிச்ச ஆர்டிகல் அசிஸ்டன்ட் ஃபியூச்சர்ல அவங்க சிஏ முடிச்சுட்டு உங்ககிட்ட வர போறாங்க அப்படின்னா அவங்க நீங்க பெய்ட் அசிஸ்டன்டா எடுப்பீங்க அது பேர் பெய்ட் அசிஸ்டன்ட் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா மேபி அவங்க ஒன் ஆர் டூ இயர்ஸ் கழிச்சு பார்ட்னர் ஆவாங்க இதுதான் எல்லா ஃபார்ம்லயும் இருக்கிற ப்ராசஸ் அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி ரெமுனரேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து அவங்க ஃபீல் பண்ண கூடாது என்னடா நம்ம இவ்வளவு வொர்க் பண்றோம் இவ்வளவுதான் காசு தராங்கன்ற ஒரு ஃபீலிங் வராத அளவுக்கு ஐ வில் பே I cannot say, tell the remuneration amount open. Okay. So, if you have responsibilities, if you have roles, you can say, if you have a salary, you can pay the salary in the firm. Okay. So, that's the salary. So, I will compare with the industry standards. Very good, very good. Okay, ma'am. Nice talking to you. Okay, if you have anything to say at last, ending note, because we have completed the interview. Because now, we have a lot of time. But it's a great person. Because the conversation is very smooth and interesting ah irundhuchu okay so adha ipo enak enna appadina firm ku varumbodhu broad minded ah varanum so romba restricted ah indha work dhaan pannuvom andha work irundha dhaan na varuven appindra mari yaarume yosikka koodadhu so neenga big four la work panna dhaan ungalku vandhu neenga super knowledgeable ah irpeenga endradhu kedaiyadhu you can try any mid size firm first so adanal ipo vara pasanga ellarume enna pandranga na eduthonium big four venum eduthonium periya size firm endra mari dhaan poranga enna porutha irukke appadina endha firm ah irundhalume ungalku ella kind of exposure ella kind of work um kedaikudhu appadina you just give a try நீங்க ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்குன்னு கண்டிப்பா 100% அவங்களுக்கு பிடிக்கும் சோ பிடிக்காம இருக்காது சோ அந்த கேரண்டி நான் தரேன் சோ அதனால எல்லா வர்க்குமே கொடுக்கற மாதிரி தான் நாங்க அஷூர் பண்றோம் சோ வெளியில போகும்போது யூ கேன் இண்டிபெண்டன்ட்லி ஸ்டார்ட் அ நியூ ஃபர்ம் சோ அது மட்டும் இல்லாம யூ வில் ஹேவ் லைக் வி ஆர் லைக் அ ஃபேமிலி சோ யூ கேன் செக் வித் அவர் ஆர்டிகல் அசிஸ்டன்ஸ் இப்போ வர்க் பண்றாங்க அதுக்கு அப்புறம் தான் நான் வரதுங்க அதான் சோ அதனால ஒரு டிஃபரன்ஷியேஷன் இன்ஃபேக்ட் யுவர் ஆர்டிகல் அசிஸ்டன்ட் ஒன்லி ரெக்கமெண்டட் ஓகே ஓகே ஜிகே உங்ககிட்ட தான் இருக்கான்னு நினைக்கிறேன்ல ஆமா ஆமா சோ ஃப்ரம் ஹிம் ஓன்லி இட்ஸ் காட் ரெக்கமெண்டட் திங்ஸ் as i told you know we have a very big network of firms ஓகே வெளிய டிஸ்கஸ் பண்றது இல்ல ரொம்ப அடக்கி வாசிச்சுக்கிறது சோ we are trying to expand basically சோ இப்போதான் வந்து இப்போதான் 5 இயர்ஸ் ஆயிருக்கு சோ we are இன்னும் வந்து நிறைய இயர்ஸ் இருக்கு போகும் i wish you all success ma'am பெருசா எக்ஸ்பாண்ட் ஆகி நிறைய பிரான்ச் போடணும் கண்டிப்பா சோ one more thing we have a branch in madurai சோ அந்த மதுரையில ஒரு பார்ட்னர் இருக்காங்க ஷி இஸ் ஆல்சோ எ லேடி சோ அதனால ஓகே ஓகே யா லேடி சம்மி சோ அதனால மதுரை ஏதாவது ஒரு ஆடிட்ஸ் மதுரையில இருந்தா we will go there and do ஓகே சோ ஓகே மேம் நைஸ் டாக்கிங் டு யூ थैंक यू so much for coming to the show थैंक यू யா பை பை பை